गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தியானம் கை கொடுவதாகட்டும், நினைத்த காரியம் முடிப்பதாகட்டும், ஜபம் செய்வதாகட்டும், அல்லது பணம் சம்பாதிப்பதாகட்டும், சோம்பலை நீக்கி காரியத்தில் ஈடுபட்டால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமாகும். சோம்பலை நீக்கி வாழும் பொழுது நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக மாறிவிடும். இது ஒளிமயமான எதிர்காலம் பவர்ட் பை ஆராதியா கோல்ட், உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம் மற்றும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வித் பிரேயர்ஸ் ஃப்ரம் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள், பிரார்த்தனையின் தூய்மை. தொடர்ந்து ராசி பலன்களை பார்க்கலாம். வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. திதி தேய்பிறை திருதியை, 3ஆம் பறை தேய்பிறையிலே வரும் 3ஆம் பறை. யோகம் சித்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். கடக ராசிக்கு இன்னைக்கு முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம். வெள்ளி சனி சிம்மத்துக்கு. இன்று வியாழக்கிழமை முழுவதும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம் என்று சிறப்பித்து சொல்லும்படி எதுவும் இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம், மகா சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமும் ஒரு சங்கடகர சதுர்த்தி வரும். விநாயக சதுர்த்திக்கு 15 நாள் முன்பாக வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கிறவங்கெல்லாம் முக்கால்வாசியும் அந்த மகா சங்கடக சரத்திலே ஆரம்பிப்பார்கள். மகா சங்கடகர சதுர்த்தியிலே தான் அந்த விரதத்தை ஆரம்பிப்பார்கள். சில பேர் ஒரு வருடத்திற்கு விரதம் இருப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தியிலே ஆரம்பித்து அடுத்த வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி வரை தொடர்ந்து ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் விரதம் இருப்பது வழக்கம் உண்டு. விநாயக சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையில் தான் வருது. இந்த தடவை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விநாயக சதுர்த்தி. அதுக்கு 15 நாள் முன்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள், விநாயகர் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி எல்லாம் இப்போ 15 நாள் கேப்பில் வரும். நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், விநாயகர் வழிபாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளிலே வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டிலே விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ஆதிகாலம் தொட்டே இருந்து வருகிறது. சங்க இலக்கியங்களிலே விநாயகரின் துதிப்பாடலை நாம் பார்க்கிறோம். சங்க காலம் தொட்டே விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கிறது. முத்தமிழ் அடைவினை முப்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அருணகிரிநாதர் சொல்கிறார். முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் எழுதிய முதல்வோனே. இதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கம் சொல்லணும். தமிழிலே முதன் முதலாக எழுதியவர் விநாயகப்பெருமான் அருணகிரிநாதர் சொல்கிறார். கைத்தளம் நிறை கனி அப்பமோட அவள் பொறிங்கிற அந்த திருப்புகழ் பாடல் இருக்கிறதே, இந்த கைத்தளம் நிறை கனி பாடலிலே முத்தமிழ் அடைவினை முப்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவினை முப்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்று விநாயக பெருமானை பற்றி சொல்லுகிறார். ஆக விநாயகர் வழிபாடு என்பது மிக மிக ஆதிகாலம் தொட்டே இருந்து வருகிறது. பூனாவிலிருந்து 8 திக்கிலும் 8 விநாயகர் கோயில் இருக்காது, அஷ்ட விநாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிராவில் இருக்கிற புனே
அந்த புனேவிலிருந்து எட்டு திசைகளில் எட்டு பிள்ளையார். அதை ஃபுல்லாக பார்க்கணுன்னா ரெண்டு நாள் ஆகும். ஏன்னா எல்லாமே புனேலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், இன்னொன்று 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், இன்னொன்று 35 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். வெவ்வேறு டைரக்ஷனில் வெவ்வேறு ரூட்டில் இருக்கும். சென்டர் வந்து புனே. அதனால் மும்பை செல்பவர்கள் அல்லது ஷீரடி செல்பவர்கள் பூனாவிலே இருந்து அஷ்டவிநாயகர் தரிசனம் செய்வதற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். புனேயில் போய் இறங்கினோம், அங்கேருந்து ஒரு கார் எடுத்துக்கணும் புனே வரைக்கும். நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போயிடலாம். பாம்பே மெயிலில் போனால் தாதர் எக்ஸ்ப்ரெஸ்ஸோ நிறைய ட்ரெயின் இங்கேருந்து சவுத்துலேருந்து போகுது. பாம்பே போகிற எல்லா ட்ரெயினும் புனே போகும். இந்த புனேயில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் வெஹிக்கிள் ஏதாவது ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு அஷ்டவிநாயக் கோவிலில் வந்து ஒரு நாளைக்கு 4 கோவிலை பார்த்துட்டு வந்துடலாம். மறுநாள் போய் இன்னொரு 4 கோவிலை பார்க்கலாம். 2 நாள் தங்கியிருந்தால் அந்த 8 விநாயகர்களையும் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. நம்ம எவ்வளோ யாத்திரைகள்லாம் போகிறோம். கேதார்நாத் போகிறோம், பத்ரிநாத் போகிறோம், முக்திநாத் போகிறோம், காசி, கயா, அலகாபாத் அதெல்லாம் போயிட்டு வரோம். இதுபோல் முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் வடநாட்டு யாத்திரை எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து சில இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருக்கோம். கைலாஷ் யாத்திரெலாம் ரொம்ப சிரமமானது, அதெல்லாம் கூட நம்ம வைராக்கியம் இருந்தால் செய்ய முடியும். அதே போல் மும்பைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பூனாவிலிருந்து 8 விநாயகர்களை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு. அஷ்டவிநாயக் தர்ஷன் அனைவரும் செய்ய வேண்டும். அஷ்டவிநாயக் தர்ஷன்னா 8 திசையிலே 8 விநாயகர். ஒவ்வொரு விநாயகருக்கு ஒரு ஒரு சிறப்பு, ஒரு மாதிரியான தோற்றம், வெவ்வேறு உருவத்திலே வெவ்வேறு திருநாமங்களோடு விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கின்ற அற்புதமான மொத்த. இப்போ சிவனுக்கெல்லாம் வந்து பஞ்சலிங்க க்ஷேத்திரம் அப்படின்னு நல்லா இருக்குது, முருகனுக்கு 6 படை வீடு, அந்த மாதிரி விநாயகருக்கு அஷ்டவிநாயகர் தலம் அப்படின்னு மும்பைக்கு முன்பாக உள்ள புனே நகரகை சுற்றி 8 திசைகளிலே 8 பிள்ளையார் இருக்குது. அதை வந்து போய் பார்த்துட்டு வரணும். எப்போது ஒரு தூரம் ஒரு பிக்னிக் போகிறோம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த அஷ்டவிநாயகர் தரிசனம் அனைவரும் செய்ய வேண்டும். நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி என்பதால் இந்த விஷயம் இன்றைக்கி எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இப்பொழுது வழக்கமான நிகழ்ச்சியை பார்ப்போம். இன்று வியாழக்கிழமை ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 12:00 வரை, மாலை 4:00 முதல் 7:00 வரை, இரவு 8:00 முதல் 9:00 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், செவ்வாய் புதன் ராகு, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன். மேஷ ராசிக்கு இது வெகு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் இன்று நீங்கள் செய்ய நினைக்கும் செயல்களை சரியாக, செம்மையாக, வெற்றிகரமாக, சுலபமாக, திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய துவங்கினாலும் அது வெற்றி பெறும். அல்லது செய்து கொண்டிருக்கும் செயலிலே ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி அவற்றையெல்லாம் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று உருவாகும். உங்களது ஆரோக்கியம் சீராகும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை தனகாரகனாகிய குரு 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மேஷராசிக்கு அதிகமாக காணப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உதவிக்கரமாக இருப்பார்கள், அல்லது அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள், அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள். எனவே அனைவரின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்கள் அலுவலகத்திலே ஏற்படும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கணிசமான லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நாளாக மேஷத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது.
ராசிக்கு குரு பார்வை செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை கிடைக்கிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலையில் 9:32 குரு பயிற்சி. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு நெருங்கிய நண்பர், குரு பயிற்சி எத்தனை மணிக்கு அப்படின்னார். அது ஒன்று நாழிகையை கணக்கு போட்டு பார்த்தா 8:32 குரு பயிற்சி அப்படின்னு வந்தது. காலையில் 9:30 குரு பயிற்சி அப்படிங்கிறத சொன்னேன். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஆவணி 17 செப்டம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:30 சுமாருக்கு, 9:32 என்று சொல்லலாம், ஓரிரு நிமிடங்கள் ஊருக்கு ஊர் சூரியோதய நேரத்தில் வித்தியாசம் வருங்கனால 9:30 வச்சுக்கலாம். கார்த்தால 9:30 சனிக்கிழமை காலை 9:30 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது வரையிலே ரிஷபராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதாலும் ராசி அதிபதி சுக்கிரன் புதனின் வீடான 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதாலும் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவின் நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் புரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள். எனவே ரிஷப ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். குடும்பத்திலே இருந்த முரண்பட்ட கருத்துக்களெல்லாம் மாறி இப்பொழுது அனைவரும் ஒரே கருத்துக்கு வருவார்கள். ஏட்டிக்கு போட்டி பேசியிருந்தவங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இப்போ ஒரு இணைந்து ஒரே மாதிரியான முடிவெடுத்து ஏதோ நம்மளுடைய ஃபேமிலிக்கு நல்லது நடக்கணும்னா நம்மளாம் சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு ஒன்றா சேருவாங்க. யார் யாரோ ஒன்றா சேர்றாங்க, பேப்பரில் படிக்கிறோம், திடீர்னு இவங்களும் அவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் வருது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே குடும்பம், ஒரு தாய் மக்கள், உங்களுக்குள்ளே என்ன பேதம் அப்படின்றத இப்போ உணர்ந்து உடன் பிறப்புகளிடையே ஒற்றுமையும் நல்லிணக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும். ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. 6ஆம் இடத்திற்கு குரு வந்தாலும் திருமணம் செய்யலாம். எனவே திருமண முயற்சிகளை இப்பொழுது சற்று வேகமாக செய்ய வேண்டும். இப்போ நிச்சயம் ஆச்சுனாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சுன்னா 2 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாம். 30ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இப்போ நிச்சயம் ஆனால் தான் 2 மந்த்ஸ் வேணும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு. எனவே இது திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகளை சற்று வேகமாக துரிதப்படுத்துங்கள். ஆடி மாதத்தில் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க சில பேர், அதில் 1 மாதம் வேஸ்ட்டு. சில பேர் நாங்கள் தேய்பிறையிலெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோன்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பாதி போயிடுச்சு, 1 வருஷத்தில் பாதி போயிடுச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்பாங்க. அப்போ அதில் ஒரு மாதத்தில் அது 4 நாள் 5 நாள் அதில் வேஸ்ட்டு. இப்படியெல்லாம் போய் பல நாட்களை, பல மாதங்களை, பல காலங்களை ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி நாமவே வீணடித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்பொழுது திருமணத்திற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், அது முடிந்துவிடும். மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் பார்ப்பது ஒரு யோகம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருவின் சாரம் பெற்ற சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை வாழ்க்கையிலே நடத்தி காட்டும். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். வரவிருக்கும் பெயர்ச்சிகளெல்லாம் மிதுன ராசிக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றன. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சற்று அனுகூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையும் விதத்திலே, நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 6குடைவன் 2ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பதால் கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு விடுவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறும். மாணவ மாணவியர் கல்வியிலே சாதனை படைப்பார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்களெல்லாம் தீரும்.
மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கே நீங்கள் விநாயகரை துதி செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஆனைமுக கடவுள் அனைத்து தடைகளையும் நீக்கி மனதிலே ஏற்படக்கூடிய கவலைகளை, அனாவசியமான கவலைகளையெல்லாம் நீக்கி உங்களை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்வார். மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், தடைகளை நீக்குவார். விருப்பங்களை சுலபமாக நிறைவேற்றக்கூடிய கடவுள் யாருன்னா விநாயகப் பெருமான். ஔவையார் சொல்கிறார். எனவே விநாயகர் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். இன்று சந்திராஷ்டமம், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். விரயஸ்தானமாகிய 12 இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் செலவுகள் சற்று கடுமையாக இருக்கும். 7 இடத்து சந்திரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது, அது விரயாதிபதி. விரயாதிபதி இப்பொழுது தேய்பிறையிலே சென்று கொண்டிருப்பதால் நன்மைகளைத்தான் செய்யும், தீமை செய்யாது. செலவு ஏற்படும் என்றால் அது தீமை அல்ல, அதுவும் நன்மைதான். ஒரு சில செலவுகள் ஏற்பட்டால் அது நன்மை. சில விஷயங்கள்லாம் வீட்டில் நடந்தால் செலவு தான் வரும், ஆனால் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகள் இப்பொழுது வரும். மகிழ்ச்சியாக செலவு செய்கிற நேரம். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம், அவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைத்து அதற்காக நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்க. இல்லை திருமணத்திற்காக, பிள்ளைகளின் திருமண செலவுக்காக ஒரு கணிசமான தொகையை இன்றைய தினம் யாருக்காவது கொடுக்க வேண்டி வரும். அல்லது அதற்கு தேவையான பொன்னும் பொருளும் ஆடை அணிகலன்களும் வாங்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்கலாம். மகிழ்ச்சியாக செய்கின்ற நல்ல செலவுகள் இன்றைய தினம் செய்வீர்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு மேஜர் அமௌண்ட்டு இன்றைக்கி கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு. ஆக மொத்தம் நல்ல செலவுகள், ஆனால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியிலே உள்ளவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும், வெளியூர் வாய்ப்பு சில பேருக்கு வரும். உங்களுக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் உங்கள் அலுவலகத்திலே உங்களை தொலை தூரத்தில் எங்காவது பணியிட மாற்றம் செய்து அங்கு போய் வேலை பார்க்க சொல்வார்கள். உங்களுக்கு அது பிடிக்காது, ஆனால் போயாகணும். போகலன்னா ஆஃபீஸில் விடமாட்டாங்க. அது போன்ற விருப்பமில்லாத இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிம்ம ராசிக்கு. எனவே சில நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறப்போகும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனினும் நன்மைகள் நடைபெறும் நாளாகத்தான் இன்றைய தினம் இருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11 இடத்திலே 4 கிரக சேர்க்கை, ராசி அதிபதியும் சேர்த்து. ராசி அதிபதி புதன், 11 இடத்திலே சூரியன் செவ்வாய், புதன் ராகு. அதில் புதன் வந்து கன்னி ராசிக்கு அதிபதி. கன்னி ராசிக்கு அதிபதி பிற 3 கிரகங்களோடு சேர்ந்து, அதிலும் 11 இடத்து சூரியனோடு, சூரியன் புதன் சேர்க்கையோடு, புத ஆதித்ய யோகத்தோடு லாபஸ்தானமாகிய 11 இடத்திலே இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது கன்னி ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இன்று உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். 10 இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் கலைத்துறையிலே உள்ளவர்களெல்லாம் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தேடி வரும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை உறுதியாக சொல்லலாம். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பழைய பாக்கிகள் வசூலாகும். ரொம்ப நாளாக வந்து அப்படியே இதோ அதோ வந்துட்டுருக்கு, வருது, வந்துடுச்சு, இதோ வந்துடுச்சு, செக்கு வந்துடுத்து, இதோ இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணுறேன், நாளைக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா காணவே போகணும், ஆளே காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்காமல் டபாச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்போ கொடுத்துருவாங்க. பேட் டெப்ட்ஸ்லாம் இப்போ வசூலாயிடும். உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு நல்ல செழிப்பு ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும்.
பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். லாபகரமான நாள், பொருளாதார ரீதியான லாபம் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9 இடத்திலே அமர்ந்து கொண்டு திரிகோண ஸ்தானம் பெற்று வலுவாக இருப்பதால் உங்களுக்கு யோகம். 10 இடமான தொழில் ஸ்தானத்திலே 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. அந்த சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கிரகச் சேர்க்கை ஒரு சில நேரங்களிலே ஒரு சில இடங்களில் வரும்பொழுது ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பெரிய விஐபிஸ் விவிஐபிஸ் ஜாதகம்லாம் பார்த்தா 10 இடத்தில் அல்லது 11 இடத்துல 3, 4, 5 கிரகம் இருக்கும். கடக லக்னம், ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய விவிஐபிஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ துலா லக்னம் 10 இடமான கடகத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதி 9 இடமான மிதுனத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் கும்பத்தில் அற்புதமான நிலையிலே 5 இடத்திலே குருவின் நட்சத்திர சாரம் பெற்று உலா வந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவது, இருக்கும் தொழிலை மாற்றி அமைப்பது, விரிவுபடுத்துவது அல்லது அதிலே சில மாற்றங்களை செய்வது, தொழிலை இன்னும் மேலும் சிறப்பாக செய்வதற்கு அப்படியே ரொம்ப வருஷமாக பழைய டைப்பிலே பண்ணிகிட்ருக்கிறவங்க இப்போ அதை வந்து மாடர்னைஸ் பண்ணுவாங்க. அதிலே அதிநவீன யுக்திகளை எல்லாம் கையாண்டு இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் எல்லாத்தையும் வந்து இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி எல்லாமே அந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணோம், இம்ப்ரூவைஸ் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக நம்மளை கொண்டு வரணும். நம்ம அந்த டெக்னாலஜியில் நம்ம போகணும். நாங்கள்லாம் இன்னும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பழமைவாதம் பேசி கொண்டு இருந்தால் இளைஞர்கள்லாம் வந்து புறக்கணிச்சிருவாங்க. இன்றைக்கி என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா, ரெடி வா, அதுக்கும் தயார். நான் மெயிலில் தான் வந்து ரிப்ளை வரணுமா, ஓகே மெயிலில் ரிப்ளை அனுப்புகிறேன். இப்படி எல்லா தொழிலுமே வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன காலத்து கண்டுபிடிப்புகள்லாம் இன்றைக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு இணையாக நம்மை மாற்றிக்கொள்வது ரொம்ப அவசியம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, புடவை வியாபாரம் கூட இப்போ வந்து ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க. சாரீ செலெக்ஷன் ஆன்லைன்லேயே ஐ இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இவங்க மவுஸை வச்சுட்டு ஒன்றுனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது, உடனே அதை அப்படியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேண்டியது. அதில் வந்து இவங்க கார்டு நம்பரை போட வேண்டியது, ஓடிபி வரும், அதை உடனே தட்டுவாங்க, இவங்க அமௌண்ட் உடனே அங்கே போகும், உடனே அவங்க வீட்டை கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க. புடவை வியாபாரமே இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நடக்குது. முன்னெல்லாம் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு அதை கையால் தொட்டு ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. இது நல்லா இருக்குது, இது காத்திரமாக இருக்குது, இது கொஞ்சம் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த பல்லு டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இப்படி இந்த புடவை செலெக்ஷன் பண்ணுறத ரொம்ப ஒரு ஒரு ரசனையோடு செய்வார்கள். இப்போ அதுவும் ஆன்லைனில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணுறாங்க, அதில் தொட்டு பார்க்க முடியாது துணியை. ஆனால் அதற்கு இன்றைக்கு வரவேற்பு இருக்கிறது. அதே போல் எல்லா தொழிலிலுமே நவீனமயமாக்குதல் என்று இன்றைய தினம் இப்பொழுது அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது. அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாய் 9 இடத்திலே இருப்பது ஒரு யோகம். 10 இணைந்திருப்பது ஒரு யோகம். லாபஸ்தானாதிபதி புதனும் அங்கே இணைந்திருப்பது அதை காட்டிலும் யோகம். இப்படி நல்ல கிரக சேர்க்கை 9 இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் தந்தைக்கு யோகம். தந்தை வழி உறவினர்களுடனான உறவு வலுப்பெறும். தந்தை வழியிலே வரவேண்டிய பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் இப்போ அதெல்லாம் பேசி தீர்மானமாக இப்படி தான் அப்படி தான் சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து அதை பகிர்ந்து கொள்வதில் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் சொத்து தகராறு இருந்தால் இப்போ அதெல்லாம் சரியாயிடும். அறிவுசார் துறைகளிலே பணிபுரிபவர்கள், இன்டலெக்சுவல் லைன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். மாணவ மாணவியர் கல்வியிலே சாதனை படைப்பார்கள், உயர்கல்விக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறை சார்ந்தவர்கள் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 இடத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பதால் பேச்சு, பாட்டு, டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறது, வாய்ஸ் கொடுக்குறவங்க அல்லது பாடகர்கள், பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான தொழில் வளர்ச்சி, தொழிலிலே ஒரு அங்கீகாரம்,
தொழிலின் வாயிலாக கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்தல், இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். எட்டுக்குடையவன் எட்டுக்கு எட்டாம் இடம் போனதால் யோகம். அஷ்டமாதிபதி சந்திரன் மூணில் இருக்கு, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே பத்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு யோகத்தை கொடுத்து கொண்டிருப்பதால் இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனினும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சின்னதாக தானே இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரை பேரை போட்டுட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்படியே மாத்திரையை வாங்கி அப்படியே சில பேர் போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு சோம்பேறித்தனம், டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது பெருசாக ஏதாவது செலவு இழுத்து விட்டுற போகிறாரேன்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரை பேரை சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டு போங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட உடனடியாக தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு சரியான முறையிலே அதை அணுகி நோய் நாடி அதன் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் குரலுக்கிணங்க அதை சரியாக டயக்னோஸ் பண்ணி என்னன்றதை கண்டுபிடிச்சி அதற்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். எட்டாம் இடத்திலே நீச்சமடைந்த செவ்வாயோடு சூரியன் புதன் ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ஏதேனும் ஆரோக்கியத்திலே சின்ன கோளாறு ஏற்படலாம், பிரச்சனை வரலாம், அதை ஜாகிரதையாக பார்த்துங்க. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே இன்றைய தினம் சாதித்து காட்டுவார்கள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் இடத்திலே இருக்கும் சந்திரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அனாவசியமான கவலைகளெல்லாம் பட்டு கொண்டிருப்பீர்கள், இப்போ அதெல்லாம் இனிமேல் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நடக்கத்தான் நடக்க போது, எதுக்கு வீணாக கவலை பண்ணோம் அப்படி சில பேருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். நம்ம என்ன கவலைப்பட்டாலும் நடக்கிறதான் நடக்க போகிறது, எதுக்கு சார் நம்ம கவலை பண்ணோம் அப்படிம்பாங்க சில பேர். அந்த மாதிரி எல்லாம் வந்து நடப்பதெல்லாம் நாராயண செயல், நம்ம என்னத்துக்கு வீணாக தேவையில்லாமல் கவலைப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு அன்னோன்யமான ஒரு உறவு ஏற்படும். ஒருவரை ஒருவர் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அண்ணா தம்பி எல்லோருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போகக்கூடிய எந்தவித மனக்குழப்பமோ அல்லது மனக்லேசமோ இல்லாமல் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளும், மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு யோகமான நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். டேட் வச்சிருவீங்க, இன்னைக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார நிலை வெகு சிறப்பாக இருக்கும். இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை அதற்கு அதிபதியான குரு பார்த்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி மட்டுமல்ல, கும்பராசிக்கு குரு தன காரகன் தனஸ்தானாதிபதி எனும் இரண்டுமே சேர்ந்து வருகிறது. எனவே பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆறாம் இடமத்திலே மறைவு ஸ்தானத்தில் போய் நாலு கிரகம் மாட்டின் இருக்கு. ஒன்றும் எல்லாம் ராகுவோடு சேர்ந்து கம்பஸ்டாக இருக்குது ஒரு சில கிரகம், அதில் அஸ்தங்கத தோஷம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த பலவீனமான கிரகங்கள் கும்பராசிக்கு எந்த விதத்திலும் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அல்ல என்பதால் அவை பலவீனமாகவே இருந்து விட்டு போகட்டும், நல்லதுதான்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நன்மை செய்யும் கிரகம் பலமாக இருக்க வேண்டும், நன்மை செய்யாத கிரகம் பலவீனமாக போயிடணும். அதுதான் ஒரு யோக ஜாதகத்திற்கு அடையாளம். நெகட்டிவ் பிளானட்ஸ் எல்லாம் நீச்சமாச்சினாலே ஒருத்தன் பெரிய ராஜயோகமாக இருப்பான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் எல்லாமே நீச்சத்தில் இருக்கும், பார்த்தா ஓஹோன்னு இருப்பான். வேறு ஒன்றுமே கிடையாது ஜாதகத்தில் யோகான்னு சொல்கிறதுக்கு. நெகட்டிவ் பிளானட்ஸ் வீக் ஆனாலே அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அதை போன்ற ஒரு கிரக நிலவரம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பு இருக்கிறதே கும்பராசிக்கு இன்றைய தினம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த ஃப்ளூக்கில் அதிர்ஷ்டம் அடிக்கிறதும்பாங்களே அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது நடக்கும் உங்களுக்கு. இன்றைய நாள் அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பாராத நல்ல செய்திகளெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு கிடைக்கும்.
நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். குடும்பம், ஆரோக்கியம், பொருளாதாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12 இடத்திலே சந்திரன் இருப்பதால் பயணங்கள் ஏற்படலாம், செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. ராசியை ராசி அதிபதி குரு 7 இடத்திலே அமர்ந்து கொண்டு 7 பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்ற மிக மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. 7 இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு இப்போ பார்த்து இருக்குங்கிறனாலும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கி கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த குரு பார்வை என்பது உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 2 வரைக்கும் இருக்குது குரு பார்வை. செப்டம்பர் 2 காலையில் குரு பெயர்ச்சி, அரவுண்ட் 9:30 இந்த மார்னிங், காலையில் சுமார் 9:30 வாக்கில் குரு பெயர்ச்சியாகி 7 இடத்துலேருந்து 8 இடம் வர்றார். அதுவரையிலே செப்டம்பர் 1 வரைக்கும் மீன ராசிக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குவது குருவின் பார்வை. அந்த குருவின் பார்வை உங்களை இப்பொழுது காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஏன்னா 12 இடத்திலே சந்திரன் இருந்தாலும் ராசி அதிபதி குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியிலே தான் இருக்கிறது என்பதால் அந்த சந்திரனால் உங்களுக்கு தீமை ஏற்படாது. செலவு வைக்கும் கொஞ்சம், திடீர்னு ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகும் வீட்டில், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸு இல்லை வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், வண்டியில் போயிட்டுருப்பீங்க 2-வீலரில், அது திடீர்னு போய் நின்றுடும், அதுக்கப்புறம் அதை பார்த்தா பெருசாக இழுத்து இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ விஷயங்கள் அதில் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப நாளாக நீங்கள் அதை அப்புறம் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி கரெக்டாக அந்த செலவு வந்து நிற்கும். வண்டி செலவு, வண்டி வாகன செலவு அல்லது வீட்டு பராமரிப்பு செலவு, மின் உபகரணங்கள் ஏதேனும் பழுதடைந்து அதை சரி செய்வதற்காக செலவு, இப்படி ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வரும், அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அந்த செலவுகளை செய்வதற்கு தேவையான பணம் உங்களிடம் இருக்கும். மீன ராசிக்காரர்கள்ட்ட எப்போவுமே ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பணம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க. அது மீன ராசிக்கு அது ஒரு விசேஷம், அது ஒரு யோகம். ஆகவே இன்றைய தினம் குடும்ப செலவுகள் அல்லது சொந்த செலவுகளெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத விதமாக வரும். ஆனால் வேலை பார்க்கும் இடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அலுவலகத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும். மரியாதை மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே வழக்கத்தை விட சற்று கூடுதலான வருமானம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு அன்யோன்யமான ஒரு அமைப்பு, எல்லாரோடையும் ரொம்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஏற்படும். வயதானவர்களாக இருந்தால் உங்கள் பேரன் பேத்திகளெல்லாம் உங்களை அரவணைத்து அன்புடன் பாச மழை பொழிவார்கள். திருமண வயதிலே உள்ள மீனராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகி ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கல்யாணம் நடக்கும். ஆகஸ்ட் 10 இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இந்த மாத கடைசிக்குள்ளே ஆகஸ்ட் 8 கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ 5 எப்படி இங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும், 5-20 போருமா அப்படிம்பீங்க. இப்போ தான் எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குதுங்களே, பண்ணிடலாம் அப்படிம்பாங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து 15 கேப்பில் வந்து திருமணம் நிச்சயமாகி நடந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அதை போன்ற ஒரு யோகம் மீனராசிக்கு இப்போ இருக்குது. இன்றைக்கி வந்து பார்ப்பாங்க, நாளைக்கு ஓகே சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், 15 கல்யாணம் அந்த மாதிரி ஆகும். எனவே அதிசயமாக சில நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி. விநாயக சதுர்த்திக்கு 15 முன்னால் வர தேய்பிறை சதுர்த்திக்கு பெயர் மகா சங்கடஹர சதுர்த்தி. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மகா சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. வணக்கம் சுவாமிஜி. நாராயண. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேய சக்தி பீட அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு, என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம், என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. திரௌதத்மார்த்தாதிகம் கர்ப்பணிகிலம் ஜேனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.
ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக, விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஏவிளம்பியவரிடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி 10/8/2017 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சில பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இப்போ ஜோதிட ரீதியாக கடித ரீதியாக சொல்கிறதுன்றது எல்லாருக்குமே அந்த பரிகாரம் பொருந்தும்னு சொல்ல முடியாது. கடிதத்துக்கு அவாவா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வான்னு வந்தால் சில பேருக்கு அதே வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும்னு வரலாம், அதே வியாழக்கிழமை வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு எளிய பரிகாரமே பலன் தரும், சில பேருக்கு வலிமையான பரிகாரம் பலன் தரும். ஆனால் இப்போ சொல்ல போகிறது வந்து பொதுவான பரிகாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவம் இந்த மாதிரி கமாண்டிங் பண்ணக்கூடிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முறையான பதவி வராமல் தவிக்கக்கூடியவா நிறைய பேர் இருப்பான். முறையான அந்த பதவி உயர்வு வராமல் தவிக்கிறவா நிறைய பேர் இருப்பான். அதே மாதிரி ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பதவி வரக்கூடிய நிலையில் இருந்து அது வராமையே எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி இருக்க போகக்கூடியவாளும் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். இதை தவிர தெய்வீக ஸ்தலங்களுக்கு போகணும்னு கிளம்புவா, அது போக முடியாத தடையை கொடுக்கும். இப்போ நீங்கள் பண வசதி இல்லாதவாளாக இருந்தால் சரி, ஆனால் பண வசதி இருந்து கூட ஆனால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி வரைக்கும் போவா, சுவாமியை தரிசனம் பண்ணாமல் திரும்புவா, காசி வரைக்கும் போவா, விஸ்வநாதரை தரிசனம் பண்ண மாட்டாள், திருப்பதி போவா, வெங்கடாஜலபதியை தரிசிக்க மாட்டான். அந்த மாதிரி அந்த க்ஷேத்திரங்களுக்கு போய் கூட அந்த சுவாமியை பார்க்க முடியாதளவு ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வீக சிவஸ்தலங்களுக்கு போகணுன்னு பார், அது ராமேஸ்வரமாக இருக்கலாம், காசியாக இருக்கலாம், கைலாயமாக இருக்கலாம், ஆனால் பணம் இருந்து போதிய ஆரோக்கியம் இருந்து கூட போக முடியாத சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். சில பேர் சிவாலயங்களை புதுப்பிக்கணும்னு இறங்குவான், சிவன் கோயிலை புதுப்பிக்கணும்னு இறங்கிடுவான். அந்த மாதிரி சிவாலயங்களை புதுப்பிக்க இறங்கிட்டோம், அந்த புதுப்பிக்கிற விஷயத்தில் நிறைய தடைகளை பார்ப்பான், அவளால் அதை புதுப்பிக்க முடியாமல் நிறைய சிரமங்களை பார்ப்பான். பணம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதை புதுப்பிக்க முடியாது, இல்லை புதுப்பிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, இந்த மாதிரி தடையெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவாளும் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். அதாவது 63 அந்தணர்கள், 63 பேர் உட்கார்ந்து ருத்ரம் சமக்கம் மகன்யாசத்தோட 21 தடவை பாராயணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன யாக குண்டம் வச்சு அதில் நெய் நெல் பொறி அரச சமைத்து இதெல்லாம் வச்சு 11 பேர் உட்கார்ந்து ஹோமத்தை பண்ணுறது, இந்த 63 பேர் பாராயணம் முடித்த பிறகு அந்த கலச ஜலத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறது. இந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அரைச்ச சந்தனம், வில்வதளம், கரும்பு சாறு, பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகங்களை பண்ண வேண்டியது. வில்வத்தால் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறது. இதை சிவாலயங்களில் பண்ணலாம், இல்லை நம்ம இல்லங்களில் பூஜை அறையில் பண்ணலாம், இல்லை மண்டபங்களில் பண்ணலாம். இந்த தீர்த்தத்தை நாம் சின்ன சிவலிங்கம் வீட்டில் வச்சுருந்தா ஸ்படிகலிங்கத்துக்கு கூட சேர்க்கலாம். கோயிலுக்கு போக முடியல, வெளியில் ஒரு வேளை அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரலன்னா நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய பானலிங்கம் அல்லது ஸ்படிகலிங்கத்துக்கும் சேர்க்கலாம். இந்த ஜப்பியமும் இந்த பாராயணமும் இந்த யஜ்ஜமும் தடைப்பட்ட அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழிச்சிட்டு போகும். அதேமாரி சிவாலயம் கட்டி கட்ட முடியாமல் அவஸ்தை பண்ணுவாளுக்கும் அவஸ்தை படுறவாளுக்கும் கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் சிரமப்படுறவாளுக்கும் இந்த பரிகாரம் வந்து சிறப்பான பலன் தரும். இது வெற்றிக்கு கட்டாயம் வழிவகுக்கும். இப்போ தொடர்ந்து நம்ம ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சென்னையிலிருந்து பூங்கோதை அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என் கணவருடன் நான் வசித்து வருகின்றேன். என் தங்கைகளுக்காக இக்கடிதம் எழுதியுள்ளேன். எனக்கு 3 தங்கைகள் உள்ளனர், 3 தம்பிகள் உள்ளனர். பெரிய தங்கையின் கணவர் நோய்வாய்ப்பட்டு 2008 இறந்துவிட்டார். பின் 2வது தங்கையின் கணவர் 2016 மாசி மாதம் தேய்பிறை திதியில் திடீரென்று இறந்துவிட்டார். அதே வருடம் ஐப்பசி மாதம் வளர்பிறை திதியில் எனது 3வது தங்கையின் கணவரும் மாரடைப்பால் இறந்துவிட்டார். இவர்கள் இறந்ததற்கான காரணம் எங்களுக்கு எது என்று புரியவில்லை. நீங்கள்தான் அதற்கு என்ன காரணம் என்றும் அதற்காக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் கூற வேண்டும் ஐயா. இவங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் சுவாமிஜி, எதனால் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
உங்களுக்கு ஒரு மூணு பரிகாரம் சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அதிருப்தியான ஒரு தோஷம்னு சொல்லுவான், அது இருக்குது. எந்த நேரத்தில் தசா புத்திகள் பலகீனம் அடைகிறதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளிப்படும். ஆனால் செய்வினையெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல பாகவதம் படிங்க, வீட்டில் சப்தாகம்னு சொல்லுவான். யாராவது ஒரு நன்ன விஷயம் தெரிஞ்சவாளை வச்சு சப்தாகம்னு பாகவதம் படிங்க வீட்டில். குருவாயூரப்பனை எப்பயுமே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் கதாதரனாக இருக்கக்கூடிய சிரார்த்த நாராயணரை நீங்கள் கயாவில் போய்ட்டு நமஸ்காரம் பண்ணி, அவங்க இல்லத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னீங்களோ அந்த இல்லத்தில் அவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கோ, இப்போ இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவள் எல்லாரையும் ஆயிட்டு போய் அங்கே பண்ண சொல்லுங்கள். அங்கே அவள் பண்ணும்போது காருண்ய பித்ரு சிரார்த்தத்தையும் பண்ண சொல்லுங்கள். காருண்ய பித்ருக்களுக்கு பிரீத்தி ஏற்படும்படி அந்த சிரார்த்தத்தையும் பண்ண சொல்லுங்கள். காருண்ய பித்ருக்கள் யார் என்னென்ற விவரங்கள்லாம் அவள் சொல்லுவாள். இது வந்து 365 நாள் வருஷம் முழுக்க எப்போ வேணால் நீங்கள் போய் இதை செய்யலாம். அதுக்கப்புறம் தவறுனு அந்த மூணு பேர் தவறுனா சொன்னீங்களே, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் மகாவில்வம் 11 நட சொல்லுங்கள். தெய்வீகமான ஸ்தலங்களில் 11 நட சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் குடும்பத்தில் நிகழாமல் இருக்கும், பித்ரு பிரீத்தி கட்டாயம் ஏற்படும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காகவும் நிறைய பரிகாரங்களும் ஆன்மீக தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜி தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டியின் 8787, கிண்டி, சென்னை 632. மீண்டும் நாளை ஓம்காரம் பகுதியில் சந்திக்கலாம். இது ஒளிமயமான எதிர்காலம், பவர்ட் பை ஆராதய கோல். உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம் மற்றும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வித் ப்ரேயர்ஸ் ஃப்ரம் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள், பிரார்த்தனையின் தூய்மை.